வெல்கம் டு சேனல் சேஸ் மாஸ் டெக்னாலஜி. ஸோ இன்னைக்கு இந்த விட நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வெளியே தமிழ் தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. ஸோ உங்ககிட்ட இருக்க ஒரு பென்ட்ரைவோ இல்லை மெமரி கார்டோ ஏதோ ஒரு டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் இன்செர்ட் பண்ணும்போது உள்ள இருக்க டேட்டா எதுவும் காமிக்க மாட்டேங்குது, வெறும் டிஸ்க் நேம் மட்டும் தான் காட்டுது. நம்ம டபுள் கிளிக் பண்ணிட்டு உள்ள போனால் ஏதோ ஒரு எரர் வருது, ப்ளீஸ் இன்டச் டிஸ்க் ஏதோ சம்திங் ஒரு எரர் வருது ஓகேங்களா. அது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தலைமை திறந்து பார்க்கலாம். ஸோ தவிர வந்திரே கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு தென் பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிங்க. இப்போ வீடியோக்கு போகலாம். ஓகே கேஸ் இந்த மாதிரி மேக் பண்ணுறோம் பார்த்தோம்னா நம்ம லாஸ்ட் வீடியோ ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் ஓகேங்களா. இன்னும் பார்க்கலாம், கே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், ஸோ செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டோரேஜ் டிவைஸ் இருந்தாலும் இதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா. ஸோ அந்த வீடியோ பார்த்து நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து அவர் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு ஒர்க் ஆகலையா, நமக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. ஸோ அவருக்கு நம்ம சொல்யூஷன் கொடுத்தாச்சு, அந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் அவுட் பண்ணியாச்சு ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வர ப்ராப்ளத்தை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இது வந்து எந்த தப்பு நடந்தால் இந்த பிரச்சனை நமக்கு வரும், இந்த பிரச்சனை வந்தால் நம்ம எப்படி சால்வ் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய தவறு கிடையாது ஓகேங்களா. இது வந்து சிம்பிளாக நடக்கிற மிஸ்டேக்கு, நம்ம அந்த ஐடியாவில் சொன்னதுக்கும் இந்த வீடியோ சொன்னதுக்கும் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. இது வந்து நம்ம அந்த வீடியோவில் உள்ள கட்டியாடஸாக அப்படியே ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கிற முடியும் ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு மெத்தட் நான் சொல்லியிருப்பேன். இதில் வந்து அவங்க என்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் வந்து அவங்களுடைய பென்ட்ரைவோ இல்லை மெமரி கார்டோ வந்து ஃபுல்லாக டெல் பண்ணிருக்காங்க ஓகேங்களா. அப்படி பண்ணும்போது ஸ்பேஸ் வந்து அலகேட்டில் போயிடுச்சு, அது நமக்கு வெளியே ஷோ ஆகாது ஓகேங்களா. ஸோ அது எப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்வி சந்தைகள் இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் பண்ணி டெலிகிராம் குரூப் இருக்குது, அங்கே ஜாயின் பண்ணிட்டு கேளுங்க. இதே போல் டெடிக்கேட் வீடியோ உங்களுக்கு வரும் ஓகேங்களா. சரி ஓகே கேஸ், நீங்கள் நம்ம எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ணுறது பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் வீடியோ. ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா. நான் வந்து இப்போ என்னுடைய டிஸ்பிஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஆல்ரெடி அந்த பென்டவில் இன்செர்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அதை டபுள் டப் பண்ணேன் அப்படின்னா ப்ளீஸ் இன்செர்ட் த டிஸ்க்னு தான் நமக்கு வருது ஓகேங்களா. நான் அதை ரிமூவ் பண்ணிட்டு கூட வேற ஒரு போர்ட் இன்செர்ட் பண்ணி காட்டுறேன் ஓகே. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்போ வேற ஒரு போர்ட் இன்செர்ட் பண்ணுற மாற்றி ஓகே வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அதே பிரச்சனை தான் வருது ஓகேங்களா. அதை நான் டபுள் டப் பண்ணி பார்த்தாலும் ஓகே ப்ளீஸ் இன்செர்ட் டிஸ்க் தான் நம்ம மறுபடியும் வருது ஓகேங்களா. இது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா. இது வந்து நம்ம பண்ண தப்பு தான் ஓகேங்களா. நம்மளோட நம்மளை சுற்றி இருக்கவங்களை யாரோ தெரியாத அந்த பென்ட்ரை வந்து டெலிட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஃபார்மேட் பண்ணல, டெலிட் பண்ணியிருக்காங்க, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது ஓகேங்களா. இதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா. உங்களுடைய டிஸ்பிஸ் மேலே கசர் வச்சு ரெலிக் பண்ணிட்டு மேனேஜ் ஓப்பன் பண்ணுங்கள் ஓகேங்களா. மேனேஜ்குள்ளே போய்ட்டு டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே போகணும் ஓகேங்களா. இதை நான் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன் ஓகே. இப்போ வந்து நான் அதை டிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு ஆப்ஷனுக்கு அதுக்குள்ளே போயிடுறேன். இதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன உங்களுடைய சிஸ்டத்தில் இன்செர்ட் பண்ணி வச்சிங்களா எல்லாமே இதில் ஷோ ஆகும் ஓகேங்களா. அது பென்ட்ரைவ் வந்தாலும் சரி, ஹார்ட் டிஸ்க் வந்தாலும் சரி, எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே டிஸ்க் ஜீரோன்றது வந்து நமக்கு ஹார்ட் டிஸ்க், கீழே டிஸ்க் ஒன்றுங்கிறது தான் நம்ம பென்ட்ரைவ் ஓகேங்களா. ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா அலோகேட்டட்னு இருக்குது ஓகேங்களா. இது யாரோ டெலிட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. சரி ஓகே, இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இது மாதிரி கசர் வச்சு ரெடி பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணுங்களேன். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கா இல்லை வேறு என்ன ப்ராப்ளம் இருக்கான்றது நமக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸில் ஷோ ஆகும் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ நான் ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் டிவைஸ் இஸ் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி அப்படின்னா இருக்குது ஓகேங்களா. இது வேறு எந்த கரெக்டேஷன் நடக்கலை ஓகேங்களா. ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ சிம்பிள் வால்யூம் கொடுத்துங்க ஓகே. நெக்ஸ்ட் கொடுத்துங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேக்ஸிமம் வால்யூம் எவ்வளோவோ அது எம்பியில் இருக்கும் ஓகேங்களா சைஸ் ஓகேங்களா. அது மேக்ஸிமஸ்லேயே வச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துங்க. டிஸ்க் லெட்டர் என்ன லெட்டர் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு ஓகேங்களா. ஜி கொடு, ஜியில் ஆல்ரெடி செலக்ட் ஆயிருக்கு. அது உங்களுக்கு ஜியில் இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் ஜீரோ வச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை அந்த அதை தவிர்த்து நீங்கள் வேறு அந்த லெட்டர்னா சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய டிஸ்பிஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எந்த லெட்டர் உங்களுக்கு இல்லாத இருக்கோ அந்த லெட்டர் சூஸ் பண்ணிங்க ஓகேங்களா. இப்போ நமக்கு இ எஃப்ல இருக்குது அந்த லெட்டர் ஓகேங்களா. அது ஜியில் செலக்ட் ஆயிருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜியில் கூட செலக்ட் ஆகிட்டோம் ஓகேங்களா. ஒரு நிமிஷம் ஓகே. இப்போ நம்ம ஜியிலே வச்சு கூட நாங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே. நெக்ஸ்ட் கொடுத்துங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் சிஸ்டம் வந்து என்டிஎஃப்எஸ் நீங்கள் ஃபேட் 32 கொடுத்துங்க. நான் சிஸ்டத்தில் தான் யூஸ் பண்ணுவேன், அதனால் என்டிஎஃப்எஸ் கொடுத்துக்கிறேன் ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. அவ்வளோதான், ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இது வந்து கொஞ்சம் டிபார்ட் பண்ண டைம் உங்கள் எடுக்கலாம் கொஞ்சம் நேரம் ஓகேங்களா. ரொம்ப டைம் எடுக்கணும்லாம் இல்லை, உங்கள் சிஸ்டத்தை பொறுத்தது ஓகேங்களா. இது லேப்டாப் கவர்மெண்ட் லேப்டாப் அது, அதனால் கொஞ்சம் அப்படி இல்லை ஸ்லோவாக இருக்குது ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் பென்ட்ரை வந்து இன்செர்ட் உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஒரு கமெண்ட் ஒன்று சொல்லிட்டு போகும் பார்த்தீங்களா. நீங்கள் வந்து இந்த டிஸ்க் இன்செர்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வந்துச்சு பார்த்தீங்களா. நியூ சிம்பிள் வால்யூம் ஜி ஓகேங்களா. நமக்கு பார்ட்டிஷன் க்ரியேட் ஆகிடுச்சு ஓகேங்களா. இதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போய்ட்டு பார்த்தாலும் அது உள்ள இருக்கிறது எல்லாமே சாரி உங்களுடைய டோட்டலுடைய பென்ட்ரோடைய சைஸ் எல்லாமே அங்கே ஷோ ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. இதுக்குள்ள இருக்க டேட்டாஸ் இருக்குமானா அது யாரோ டெலிட் பண்ணியிருக்காங்க, உள்ள இருக்க டேட்டாஸ் இருக்காது. அது எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அதுக்கு தனியாக டெடிக்கேட் வீடியோ பண்ணுறேன் ஓகேங்களா. ஒரு பென்ட்ரோக்குள்ள இருக்க டேட்டாஸ் நம்ம ஆல்ரெடி ரெண்டு வீடியோ பண்ணியாச்சு ரெக்கவரை பற்றி. ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா நான் பண்ணுறேன் ஓகேங்களா. இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம எதனா ஒரு சின்ன ஒரு விஷயத்தை காப்பி பண்ணி போட்டு பார்ப்போமே, காப்பி பேஸ்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம் ஓகே. நான் வந்து இப்போ ஒரு சின்னதாக ஒரு இமேஜ் எடுத்துக்கலாமே ஓகே.
இந்த இமேஜ் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். நான் அது ஒர்க் ஆகுதுன்றதுக்கான ஒரு ப்ரூஃப்காக சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது, நமக்கு ஸ்பேஸ் மட்டும் காமிச்சிருச்சு அப்படின்னு இல்லை. ஓகே, இப்போ நான் பேஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்துச்சு, ஓகேங்களா? அதை நம்ம ப்ரூவ் பண்ணி பார்க்குறதுனா கூட பார்க்கலாம், ஓகேங்களா? அவ்வளோதாங்க சேர்ந்து வீடியோ, ஓகேங்களா? தெரியாது, முடிச்சிக்கிறேன். வேறு என்ன வீடியோஸ் வந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் இருக்கு, அங்கே வந்து கேளுங்க, நான் டெடிக்கேட் வீடியோ எல்லாத்துக்குமே பண்ணுறேன், ஓகேங்களா? அவ்வளோதாங்க சேர்ந்து வீடியோ, ஓகேங்களா? வேறு என்ன வீடியோஸ் வேணுன்றத கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இருந்து முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ, லவ் யூ ஆல். ஓகே கைஸ், ஃபைனலாக இந்த பார்த்து முடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிடிச்சா லைக் கொடுங்க. இந்த மாதிரி விஷயத்தை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுறது ஆளாரமாக ஷேர் பண்ணலாம். அது போக என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கீழே கிளிக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பக்கத்துக்கு பெல்லையும் கிளிக் பண்ணிங்க. இதில் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ, லவ் யூ ஆல்.